ஏப்பிள் ஐஓஎஸ் 17 புதிய வசதிகள் வெளியாகியிருக்கு. அது என்ன என்ன எந்தெந்த ஃபோனுகளுக்கெல்லாம் செட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏப்பிள் நிறுவனத்தோட WWDC 2023 நிகழ்ச்சியில் புதிய ஐஓஎஸ் 17 வெளியாகியிருக்கு. இந்த புதிய ஐஓஎஸ் புத்தம் புதிய பல வசதிகளை கொண்டு வெளியாகி இருக்கிறதா. புதிதாக ஜேர்னல், லைவ் வாய்ஸ் மெயில், புதிய ஸ்டிக்கர்ஸ் இப்படின்னு பல புதிய வசதிகளை அறிமுகம் செய்திருக்கிறாங்க. இந்த புதிய வசதிகள் நிறைந்த ஐஓஎஸ் 17 படிப்படியாக ஐபோன்களுக்கு வெளியாகிறது. இது பற்றி இன்னும் கூடுதலான விவரங்களை நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். உலக அளவில் ஆப்பிள் நிறுவனம் நடத்திய WWDC 2023 நிகழ்ச்சியில் புதிய ஐஓஎஸ் 17 வெளியாகி இருக்கிறது. இந்த புதிய அப்டேட் வரும் செப்டம்பர் மாத மத்தியில் தான் ஐபோன்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதையடுத்து புதிய ஆப்பிள் ஐபோன் 15 ஸ்மார்ட் போன் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் ஐபோன் எக்ஸ்எஸ், எக்ஸ்ஆர், எஸ்சி 2வது ஜெனரேஷன் இந்த மாதிரியான போன்களுக்கு கூட இது கிடைக்கும். சரி, இப்போ இந்த ஐஓஎஸ் 17 புதிய வசதிகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஜேர்னல், புகைப்படங்கள் எல்லாமே தனியாக எடுத்து ஒரு பத்திரிகை போல மாற்றக்கூடிய அம்சம் வந்து இதில் இருக்கிறதா. நாம் எடுத்த போட்டோ எங்கு எடுக்கப்பட்டது, அதோட காரணம் என்ன, இடம், இப்படி எல்லா விஷயங்களையுமே அதில் எழுதக்கூடியதா இருக்கும். ஒவ்வொரு தனிநபருக்கும் தனித்தனியாக கான்டாக்ட் போஸ்டர் வச்சுக்கொள்ளலாம். இதை தொடர்ந்து போட்டோ அல்லது அனிமேஷன், இமேஜ் இப்படி எப்படி வேணும்னாலும் வச்சுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஆப்பிள் வாட்ச் கருவியில் இடம்பெற அதே வசதி இனி ஐபோன்கள்லையும் இடம்பெறும்னு சொல்லியிருக்காங்க. எங்களோட போனை ஸ்டாண்ட் மீது இரவு நேரங்களில் வச்சுட்டோம் அப்படின்னா அது ஒரு கடிகாரம் போலவே வேலை செய்யும். அந்த மாதிரியான ஒரு வசதியும் கூட இதில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கூடுதலாக லைவ் ஆக்டிவிட்டீஸ், கேம்ஸ் கோர்ஸ், க்ளாக் ஸ்டைல், இப்படி பல வசதிகள் வந்து இந்த ஐஓஎஸ் 17 இருக்கிறது. நாம் யாரையாவது தொடர்பு கொள்ள முயற்சி செய்யும் போது கூடுதலாக லைவ் டிரான்ஸ்கிரிப்ட் மூலமாக வாய்ஸ் மெயில் கூட அனுப்பலாம். உங்களுடைய அழைப்பாளர் எதை பற்றி பேச விரும்புகிறார் என்பதை முன்கூட்டியே தெரிவதால் நீங்கள் அழைப்பை எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றதையும் கூட முன்கூட்டியே முடிவு செய்யக்கூடிய வசதி இருக்கிறது. ஒருவருக்கு ஃபேஸ் டைம் வீடியோ மூலமாக இனி வீடியோ மெசேஜ் கூட அனுப்பலாம். இந்த வசதி கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. முந்தைய மெசேஜ் அப்பை விட இப்போ வெளியாகி இருக்கின்ற மெசேஜ் அப் மிகவும் வேகமாக இயங்கும். அதே நேரத்தில் நேரடியாக மெசேஜ் பபிள் கிளிக் செய்து எங்களால் மெசேஜ்களை செய்யக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் நாம் இணைந்து கொண்டு அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், அவர்களுடைய ஸ்மார்ட் போன் பேட்டரி அளவு, நிலை, இப்படி பல விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இனி ஆப்பிள் ஏர்ட்ராப் பயன்படுத்துவது மேலும் சுலபமாகப்பட்டிருக்கிறது. இரண்டு போன்களை நாம் அருகே அருகில் வைக்கிறது மூலமாக இனி ஒரு போனிலிருந்து இன்னொரு போனிற்கு விவரங்களை பரிமாற்றம் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் நமது ஸ்மார்ட் போன்களில் இருந்து ஆப்பிள் ஸ்மார்ட் வாட்சுகளுக்கு சுலபமாக இனி ஏர்ட்ராப் செய்யக்கூடியதாக இருக்கும். ஷாப்ளே மூலம் நாம் பார்க்கும் ஒவ்வொரு விடயத்தையும் வேறு ஒரு போனிற்கு பரிமாற்றம் செய்யக்கூடிய வசதியும் இந்த ஐஓஎஸ் 17 இருக்கிறது.